தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அரசு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அரசு தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாவது தவணை வழங்குவது, ரேஷன் கடைகளில் மளிகைப் பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், ஜிஎஸ்டி சபை கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவக் குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும். இதில் கொரோனா தடுப்பு பணிகள் நிலவரம் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் கொரோனா மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் தமிழகத்தில் தினசரி பாதிப்பு 36,000 என்ற அளவிலேயே கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள், சிகிச்சை மையங்கள் தொடர்பான திட்டங்கள் செயல்பாடு ஆகியவை குறித்து ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தளர்வற்ற முழு ஊரடங்கு காரணமாக கொரோனா பரவல் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும், கோவையில் 2 நாட்களாக தொற்று குறைந்து வருவதை காண முடிவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், கோவை மட்டுமல்லாது எந்த மாவட்டத்திலும் படுக்கை வசதி இல்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு போன்ற நிலை இல்லை என்றும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பு பணிகளில் கோவை புறக்கணிக்கப்படுவதாக சில தொடர்ந்து புகார்கள் கூறி வருவதாகவும், தாங்கள் ஏற்படுத்தியுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டால் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். சென்னைக்கு அடுத்ததாக கோவையில்தான் அதிக அளவில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும், எந்த பகுதி மீதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி ஆலையை செயல்பட மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஊரடங்கின் போது தளர்வுகள் அறிவிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்திற்கு 96 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருப்பதாகவும், இதில் 86 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னதாக கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் குறித்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பகுதியிலும் திருப்பூரிலும் நேற்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புதிய ஆக்சிஜன் படுக்கை வசதிகள், கார் ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவற்றை அவர் தொடங்கி வைத்தார்.